श्रीमाहन्वेङ्कटनाथार्य कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. கோதாஸ்துதியில் 23வது ஸ்லோகம். அர்ச்சம் சமர்ச்சனியமைர் நிகமப்பிரசூனைஹி நாதம் த்வயா கமலயாச்ச சமேயிவாம்சம் மாதஸ்திரம் நிரவிஷன் நிஜமாதிராஜ்யம் மான்யாமனு பிரவிருத்தயோபி மகீக்ஷிதஸ்தே. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய அரசர்களான மனு, மாந்தாத்தா முதலியவர்கள் தங்களுடைய அரண்மனையிலே திருவரங்கநாதனை எழுந்தருளச் செய்து நன்கு பூஜித்ததனாலே ராஜ்யத்தை ஆண்டு வருகின்றனர் அப்படின்னு ஒரு அவதாரிக்கையோடு இதை சாதிக்க தொடங்குகிறார். ஹே மாதா, தாயே நீலாதேவி, மனு பிரபுத்தையாக மனு முதலான சூரிய வம்சத்து அரசர்கள் மான்யாக எல்லோருமே பூஜிக்கப்பட்டவர்களாக தே மகீக்ஷிதாபி அந்த அரசர்கள் கூட துவயா பூமிதேவி அம்சமான உன்னோடும் கமலையாச்ச அந்த மகாலட்சுமியோடும் சமேயி வம்சம் கூடியுள்ளவராக அர்ச்சியம் எல்லோராலும் பூஜிக்கத்தக்கவர்களாக நாதம் எல்லா உலகங்களுக்கும் தலைவராயும் உள்ள பகவானை நிகமப்பிரசூனைகி வேதங்களில் சொல்லப்பட்டவைகளாயுள்ள நியமைகி சந்தியாவந்தனம் ஔபாசனம் ஜபம் முதலிய நியமங்களாலே சமர்ச்சிய நன்றாக பூஜித்து நிஜம் தன்னுடையதான ஆதிராஜ்யம் பூமண்டலத்தினுடைய ஆதிபத்தியத்தை ஸ்திரம் சந்திரசூரியர்கள் உள்ள வரையிலே நெடுங்காலம் நிரவிஷன்னு ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்பொழுது சுவாமியினுடைய ஹிருதயத்தில் காளிதாசனுடைய ரகுவம்ச ஸ்லோகமானது மனசில் போயிட்டே இருக்கும்ன்றது சுவாமியினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய எழுதுகிற ஸ்டைலை பார்த்தாலே தெரிகிறது. எப்படின்னா காளிதாசன் சொல்கிறான், வைவஸ்வதோ மனுர்நாம மானனீயோ மணீஷினாம் ஆசீன் மகீக்ஷிதாமாத்யா பிரணவச்சந்தசாம் இவ. ரகுவம்சத்தில் முதல் ஸ்லோகத்தில் மனு பிரவருத்திகளை பற்றி சொல்லும்பொழுதே காளிதாசன் இதை சொல்கிறான். அப்படி இருக்கிறப்போ சுவாமியுமே மனு பிரவருத்திபிகி மான்யகின்னு சாதிக்கிறார். அப்போ அவனும் வனு வைவஸ்வதோ மனுர்நாம மானனீயோ மணீஷினாம் மானனீயான்னு சொன்னான். சுவாமியும் மனு பிரவருத்திபிகி மான்யகின்னு சொன்னார். இந்த ஸ்லோகம் அவ்வளோ அழகான ஸ்லோகம். இந்த நீலாதேவி ஆண்டால யாரெல்லாம் சேவிச்சுட்டுருக்காளோ அவள் இகலோகத்தில் இப்போ இந்த காலத்தில் இதானியம் காலத்தில் இருக்கிறவள் மட்டும் இல்லை, மனு பிரபுத்திகள்லாம் கூட தேவியினுடைய ஒரு கட்டாட்சத்தின் பேரில் தான் இனிமையாக வாழ்ந்தார்களோ அப்படின்னு தோன்றதுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ மனு முதலான அரசர்கள் அயோத்தியில் ஆட்சி பண்ணார்கள். அவள்லாம் அவர்கள் பக்தியோகம் செய்ய தகுதியுள்ளவர்கள்னு நாம் ரகுவம்சாரி கிரந்தங்களில் பார்த்துருக்கோம். உத்தமமான கிரமத்தில் அர்ச்சனை பண்ணுறவா அவள்லாம். அதுவும் வேதம் எப்படி விதிச்சிருக்கோ அதன்படி நியமங்களை ஒழுங்காக அனுஷ்டித்தவர்கள். சர்வ ஜகத்துக்கும் நாத்தனாக இருக்கக்கூடிய ரங்கநாதனை ஆராதிப்பவர்கள். அந்த ரங்கநாதன் சன்னதி இக்ஷ்வாக்கு குலத்தினுடைய தனம்னு நமக்கெல்லாம் ராமாயணாதி கிரந்தங்கள் மூலமாக ஸ்பஷ்டமாக தெரிகிறது. மூர்த்தியோ ரங்கநாதன், உபயநாச்சிமாரோ பூதா பூமாதேவி ஸ்ரீதேவி, ரெண்டு பேருமே உபயநாச்சிமார்கள் இல்லையா. சுவாமி தேசிகனும் ஸ்லோகத்தில் காட்டும்போது சமேயிவாம்சம்னு காட்டுறார் இல்லையா. சமேயிவாம்சம்னா பூமிதேவியும் ஸ்ரீதேவியோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசமானது ஏற்படுறது.
அதாவது நன்கு பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு சேர்த்தின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு பிரிவே இல்லாத ஒரு சேர்த்தி. இப்போது சாதாரணமாக ஆண்டு அனுபவிக்கலையே அவள், சிறகால ஸ்தாயியாக தானே. எப்படி ஜாவா பிருத்தி சூர்யா சந்திரமசௌ விதிருதௌ திஷ்டதா அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம் சொல்லிச்சோ, அதை மாதிரி சிறகாலம் எவ்வளவு நாட்கள் சூரியன் இருக்குமோ, எவ்வளவு நாட்கள் சந்திரன் இருக்குமோ, அவ்வளவு நாட்கள் ஆட்சி புரிந்தார்கள். யாருடைய கடாட்சத்தினால? சாட்சாத்து தேவியினுடைய கடாட்சத்தினாலன்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். இப்போ அதுவும் வியாக்கியானக்காரர்கள் சொல்லும்பொழுது திருப்பாவை நாச்சியார் திருமொழி போன்ற தமிழ்மறை பாடிய கோதையோடும் லக்ஷ்மி தந்திரம் பாடிய லக்ஷ்மியோடும் கூடிய அப்படின்னு சாதிக்கிறார். அதுவும் சேவிக்கும் பொழுது தனியாக சேவிக்கூடா இல்லையா, அதனால் இவாளோட சேர்த்து தான் சேவிக்கணுன்றது நன்னா நமக்கெல்லாம் விசிஷ்டாத்வைத சித்தாந்திகளுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதனால் கோதையோடும் லக்ஷ்மியோடும் சேர்ந்து மதுசூதனனை யார் சேவித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னா யார், மனு மாந்தாத்தா முதலியவர்கள் அப்படின்னு காட்டுறா இந்த இடத்துல. போன ஸ்லோகத்தில் சொன்ன அந்த விசிஷ்டமானது அர்ச்சிக்கத்தக்கது, வெறும் பெருமாளுக்கு வேலை இல்லை, விசிஷ்டம்தான் தத்துவம். இப்போ எது அப்படின்னா சமர்ச்சிய அப்படின்னு சொன்னார். சமர்ச்சிய அதாவது ஒன்று சேர்த்துன்னு அர்த்தம். ஒன்று சேர்த்து அர்ச்சிப்பதே சீர் அப்படின்னு, அதாவது நன்றாய் அர்ச்சித்து அப்படின்றதுக்கு ஒன்று சேர்த்து அர்ச்சித்துன்னு அர்த்தம். அர்ச்சம் சமர்ச்ச நியமைகி, அதுவும் எம்பெருமான துவயா கமலையாச்ச, துவயான்றதுனால உங்கள் இருவரோடு, துவயா கமலையான்னு ரெண்டு பதமும் வச்சுருக்கார் சுவாமி தேசிகன். அப்போ உங்கள் இருவரோடு, உங்கள் இருவராலும் நாதன், நீங்கள் ரெண்டு பேர் அவனோட இருக்கிறதுனால தான் அவன் நாதன்ற பேர். ஏன்னா ஆழ்வார்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஒன்றுடியால் திருமகளும் நீயுமே நிலான் இருப்பேன் இல்லையா. ஆழ்வார் ஒரு பாசுரத்தை சொல்லும்பொழுது தாமரையான் கேழ்வன் ஒருவனையே அப்படின்னு முதல் திருவந்தாதியில் வேற சாதிக்கிறார். ஹ்ரீஸ்தே லக்ஷ்மியஸ்ச பத்னியோ அப்படின்னு. அதுவும் வேதம் ஓதிய கிரமத்தை அனுசரித்து பூமியாகிய கோதையை முன்னே வைத்தார் அப்படின்னு வியாக்கியான கருத்தா எடுக்கிறார். ஏன்னா ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே அப்படின்னு சொன்னபடியினால இந்த ஒரு அன்வயத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். உங்கள் இருவலாலும் நாதன் ஜெகந்நாதன் அப்படின்ற ஒரு அன்வயத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். சமேயிவாம்சம்னா சம் அப்படின்னா ஏகீகாரம்னு அர்த்தம், அதாவது ஒன்றாக்கும் பொருளை உடையது. தேவிமாரோடு கூடிய ஒன்றான, ஒன்றேயாகி விசிஷ்டமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இந்த பிரயோகம் ஒரு வைதிகமான பிரயோகம் இல்லையா, சாதாரணமாக தெரியாது. இப்போ சம் ஏகீகாரம் அப்படின்ற சமேயிவாம்சம்ன்ற இந்த ஏகீகார அர்த்தம் எப்படி தெரியும் அப்படின்னால், நாம் பல கிரந்தங்களை வாசித்தோ இல்லை பெரியவாளிடத்தில் கேட்டோ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா. கவியே சொல்கிறார் இல்லையா, ஆதிகவியே சொல்லும்பொழுது பாலகாண்டத்தில் முடிவில் விவாகம் ஆன பிறகு சீதை கூடிய ராமனைன்னு சொல்லும்பொழுது தயா சமேயிவான்னு சொல்கிறார். தயா சமேயிவான்னா சீதையும் ராமனும் சேர்ந்து இருக்கிறார்கள்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்துல பேசும்போது தோயா சமேயிவான்னு எடுத்துக்கணும் நம்ம. அந்த இடத்துல ராமாயணத்தில் தயா சமேயிவான்னு சொன்னது, இந்த இடத்துல ஆண்டாளை பார்த்து நம்ம துவயா சமேயிவான்னு எடுத்துக்கணும் இல்லையா. அப்படி இந்த சுவாமி தேசிகனுடைய இந்த ஸ்லோகத்துக்கே ஒரு தனி ரசம். கதா சமேஷியாமி பரதேன துவயாச்ச, அதுவும் சுவாமியே ராமனே ஒரு இடத்துல சொல்லும்பொழுது லக்ஷ்மணனை பார்த்து சாதிக்கிறார், நீ பேசிண்டே போகிற, பேசின இடத்தில் போல பிரியாமல் கூடவே இருக்கும். எப்படின்னா லக்ஷ்மியோடவும் சீதையோடையும் பரதனோடையும் இருக்கா மாதிரி. அப்போ லக்ஷ்மியும் கோதையோடு சேருங்கால் ஒரு புது சேர்த்தி ஏற்படுகிறதுன்னு வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறான். சாதாரணமாக பெருமாள் தாயார் சேர்ந்திருந்தாலே ஒரு அற்புதமான சேர்த்தி, அதில் கோதாபிராட்டியும் சேர்ந்திருந்தால் எப்படிப்பட்ட ஒரு சேர்த்தி நடக்குமோ அந்த சேர்த்தியை நாம் இவர்கள் சேவித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே? மனு மாந்தாத்தா முதலியவர்கள். அப்போ மனு மாந்தாத்தா முதலியவர்களுக்கும் யார் ஒரு
ரட்சிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெருமாளுக்கு ஏற்படு. யாரால் பெருமாளுக்கு ரட்சகத்துவம் வருது அப்படின்னால் அது உன்னால் தான் வருதுன்னு ஆண்டாளை பார்த்து சுவாமி தேசிகன் சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. உன்னை தொழுது வாழ்பவர் பெரும்பேறு தான் என்னே அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் முடித்தா கடைசியில். அப்போது நீ கோதாதேவியை யார், கோதாதேவியினுடைய திருவடியை யார் பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் அனைத்து விதமான பேர்களையும் பெறலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாபிக்கிறார் தாசன்.